ஜென்டில்மேன், இந்த பிளாக் ஷூ ஸ்போர்ட்ஸோட உற்றாதீங்க கோலி ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோல நம்ம ஒவ்வொரு நாளும், அதாவது ஒவ்வொரு எபிசோட்ல ஒவ்வொரு விஷயங்களை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஃபைனலில் நடக்க இருக்கக்கூடிய சவுத்தாம்ப்டன் பிச் எப்படி இருக்கும், ஸோ இந்த பக்கம் ஃபைனலில் யூஸ் பண்ணக்கூடிய டியூக்ஸ் பால் எப்படி இருக்க போகுது, அப்புறம் டீம் இந்தியாவோட 15 மெம்பர் ஸ்குவாட் அனாலிசிஸ் பார்த்தோம், அடுத்தது நியூசிலாண்டு டீமோட 15 மெம்பர் ஸ்குவாட் வந்து பார்த்தோம், அதுக்கப்புறம் டீம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பேட்டிங் பவுலிங்கோட வீக்னஸ் அண்ட் ஒட்டுமொத்த டீமை பற்றி நம்ம பார்த்தோம், அதே போல் டீம் நியூசிலாண்டு இருக்கக்கூடிய பேட்டிங் அண்ட் பவுலிங்கோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஒட்டுமொத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மெம்மு அதுக்கப்புறம் ஒரு ஃபார்வர்ட் மெசேஜாகவோ போஸ்ட்டாகவோ நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னென்னா இந்த ஃபைனல் நடக்க போதில் சவுத்தாம்ப்டனில் ஜூன் 18 ஜூன் 22 வரைக்கும் 5 ஸோ ரிசர்வ் டே ஜூன் 23 ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 வந்து பார்த்திங்கன்னா சவுத்தாம்ப்டன் வந்து மழை தொடர்ந்து இருக்குதான், அதனால் வந்து இந்த மேட்ச் வந்து வாஷ் அவுட் ஆகும், கப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷேர் பண்ணிக்க போகிறாங்க, நியூசிலாண்டுக்கும் இல்லாமல் இந்த பக்கம் இந்தியாவுக்கும் இல்லாமல் ரெண்டு ஷேர் பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது நான் சவுத்தாம்ப்டனோட பிச் ரிப்போர்ட் பற்றி நான் வீடியோவில் ஒன்று பேசும்பொழுது அப்போவே நான் சொல்லியிருந்தேன், வெதர் ரிப்போர்ட் நம்ம பார்க்கும்பொழுது ஒன்றுதில் வந்து பார்த்திங்கன்னா டே 1 மழை இருக்கும், இன்னொன்றில் பார்த்திங்கன்னா டே 2 தான் மழை இருக்குது, டே 1 இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது, இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா டே 4 மழை இருக்கும், டே 3 இருக்காது, அதே இடத்துல இன்னொரு இடத்துல பார்க்கும்பொழுது டே 3 தான் மழை இருக்கும், டே 4 இருக்கான்னு சொல்லிட்டு ஸோ மாற்றி சொல்லியிருந்தாங்க. அதில் நான் சொல்லியிருந்தேன் சரி ஓகே நம்ம 10 முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவசரப்பட வேணாம், கிளைமேட் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ மாறிக்கிட்டு இருக்கும், ஸோ எப்படி பார்த்தாலும் கண்டிப்பாக 2 போல் மழை இருக்கும், இது வந்து இங்கிலீஷ் சம்மரில் யூஸ்வலான ஒரு விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி வெயிட் பண்ணதுக்கு பலன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 முன்னாடி நம்ம பார்த்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அதை வந்து ஷூட் வந்து பார்த்திங்கன்னா 16 சாயங்காலம் போச்சு, ஸோ அப்போ நான் செக் பண்ணும்பொழுது வெதர் ரிப்போர்ட் சொன்னது 5 மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கு, அதாவது ஜூன் 18 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக மேட்ச் வாஷ் அவுட் ஆகும், ஃபுல்லாக ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஜூன் 19 சனிக்கிழமை டே 2 ஸோ மோஸ்ட்டாக க்ளௌடியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனால் வந்து டே 2 மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்றைக்கி கண்டிப்பாக பேட் லைட் பிரச்சனை இருக்கும், மேட்ச் வந்து ஒரு 8 நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பத்தில் இந்த பிளேயிங் கண்டிஷனை பற்றி நம்ம பார்த்தோம், அதாவது ரிசர்வ் டேக்கு போவாங்களா, மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு 30 கொடுப்பாங்க நம்ம சொல்லியிருந்தால, கண்டிப்பாக இங்கே அந்த 30 கூட கொடுக்க மாட்டாங்க, கட் ஆகும்னு நினைக்கிறேன், ஸோ பேட் லைட்டின் காரணம் மேட்ச் சீக்கிரம் மேபி முடிய வரலான்னு பார்க்குறேன். அடுத்து ஜூன் 20 ஞாயிற்றுக்கிழமை டே 3 ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும், அதுக்கப்புறம் காலையில் 9 சாயங்காலம் 5 பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் தூறல், அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மழை இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ பொதுவாக மேட்ச் வந்து 10:30 ஆரம்பித்து சாயங்காலம் அங்கே 5 வரைக்கும் முடியும், ஆனால் இங்கே வெதர் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஸோ அதன் காரணமாகவும் பார்த்திங்கன்னா பேட் லைட், ஸோ சாயங்காலம் மேட்ச் சீக்கிரமாக முடிய வாய்ப்பு இருக்குது, ஸோ டே 3 மேட்ச் கொஞ்சம் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது ஜூன் 21 திங்கக்கிழமை டே 4 காலக்கருக்கிலிருந்து ஒரு 9-10 வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரல் இருக்கும் சாயங்காலம் 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டே 4 அன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை ஜூன் 22 டே 5 இதே தான் காலையிலேருந்து மதியம் 12 வரைக்கும் அங்கே மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 12 சாயங்காலம் 5 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் தூரலோட மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது புதன்கிழமை ஜூன் 23 ரிசர்வ் டே காலையில் 9 சாயங்காலம் 6 வரைக்கும் மழை, அதாவது ட்ரிசில் அப்படி இல்லாமல் லைட் ட்ரெயின் இல்லாமல் ஸோ ஒட்டுமொத்தமாக மழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெறும் இந்த பேட் லைட் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி க்ளவுடி அதுக்கப்புறம் இந்த லைட் ட்ரெயின் இந்த விஷயங்கள்லாம் வச்சு சொல்ல முடியல, ஸோ ஹியூமிடிட்டி அதுக்கப்புறம் இந்த காற்று அடிக்கிற வேகம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது ஸோ 75% மழை இருக்கும், டே 2 மட்டும் வந்து மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெதர் ரிப்போர்ட் தான் இங்கே வந்து கிடச்சிருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ரெண்டு நாள் 3 கிடையாது, 1 கிடையாது, 5 அப்படிங்கிறதுனால வந்து ஸோ 10 முன்னாடி நான் பார்த்த வெதர் ரிப்போர்ட்டில் இருந்த மாற்றம், அடுத்து ஒரு 5 கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 மழை இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்த ஒரு மாற்றம், அடுத்தது நேற்றுக்கு முந்தைய நாளுக்கு பார்க்கும்பொழுது இருந்த மாற்றம், ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஸோ படிப்படியாக பார்க்கும்பொழுது ஸோ 2 மழை இருக்கும், அடுத்த நாள் 5 மழை இருக்கும், அடுத்த நாள் வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 மேட்ச் நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஸோ மேகமும் சரி கருப்பு மேகமும் சரி கண்டிப்பாக நகர்ந்து வழி விட்டு அட்லீஸ்ட் ஒரு 3 இல்லை 4.5 வச்சும் மேட்ச் நடக்கிறதான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குன்னு இங்கே நான் பிலீவ் பண்ணுறேன். எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், ஏன்னா போன வருஷம் வேர்ல்டு கப்லேயே இந்த டவுட் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 5-7 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா
மழை ரொம்ப குறுக்கிட்டு குறுக்கிட்டு வந்து போட்டி நிறுத்திக்கிட்டே இருந்தது. எல்லாருக்குமே செம்ம கடுப்பாயிடுச்சு. இப்போ இருக்கக்கூடிய இப்போ கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் வந்து இப்போ இந்த ஜெனரேஷன் கிரிக்கெட் பார்க்குறவங்களாம் வந்து ரொம்ப கடுப்பாயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இங்கிலாந்தில் மேட்ச் வைக்கிறாங்க, அங்கே தான் மழை வருதுன்னு தெரியுது அப்படின்னு ஒரு கேள்வி வரைக்கும்போது நம்ம அப்பயே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ மழை அப்படிங்கிறது, காற்று அப்படிங்கிறது, அந்த பேட் லைட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் அது ஒரு பார்ட். ஓகேங்களா, இப்போது சேப்பாக்கில் வந்து செம்மையாக வெயில் அடிக்கும், ஏங்க செம்மையாக வெயில் அடிக்குது நம்மளால் கேட்க முடியாது. இப்போ யூஏலையும் செம்மையாக வெயில் அடிக்கும், ஏங்க யூஏயில் வெயில் அடிக்குது நம்ம வந்து கேட்க முடியாது. அந்த வெயில் ஆடுறாங்களே அதே போல் தான் மழை. ஸோ மழை அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு பார்ட். ஸோ எங்கள் வெயிலை யூஸ் பண்ணி எங்கள் பேட்ஸ்மேன்களை வந்து ரன் அடிக்க முடியும், காற்றை யூஸ் பண்ணி ஸோ கரெக்டாக அங்கே ஃபீல் செட் பண்ணி விக்கெட் எடுக்க முடியும் இல்லை. அதே போல் வந்து அந்த மழை, அந்த ஈர காற்று, அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிசல், இதெல்லாம் கேமோட ஒரு பார்ட். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் இந்த சம்மரில் சீசனில் தான் மேக்ஸிமம் கிரிக்கெட் அப்படிங்கிறது அவங்க ஆடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு விண்டர் இருக்கும், அதுக்கப்புறம் மழைக்காலம்லாம் இருக்கும். இதுக்கடையில் ஒரு மூணு நாலு மாதங்கிறது தான் அவங்களுக்கு ஸ்போர்ட்டுக்கான ஒரு நேரம். வெளியே வருவாங்க, வெளியே வந்து ஜாலியாக வந்து கிரிக்கெட்டோ பேஸ்கெட் பாலோ டென்னிஸோ மற்ற எல்லா விஷயங்களும் அப்போ தான் வந்து அவங்க ஆடுவாங்க. பட் இப்போ எப்படி நம்மளுக்கு சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பசலனமாகி மழை வருது, அதுக்கப்புறம் கேரளாவில் மழை பெய்யும் நம்மளுக்கு, அதன் காரணமாக பக்கத்தில் வந்து மழை பெய்யும், திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புயல் உருவாகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆனால் எப்போவுமே எங்கள் யூஸ்வலாக மழை இருக்கும். ஸோ ஒரு கணக்கு எடுத்து பார்த்தேன், அந்த கணக்குன்படி பார்த்திங்கன்னா கடந்த 5 வருஷத்தில் டெஸ்ட், T20, ODI-ல மழையின் காரணமாக கைவிடப்பட்ட போட்டிகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் மழை வந்து குறுக்கிடப்பட்ட போட்டிகள் எத்தனை அப்படின்னு பார்க்கும்பொழுது 2017 மழையால் குறுக்கிடப்பட்ட டெஸ்ட் போட்டிகள் அந்த லிஸ்ட்டை பார்க்கும்பொழுது ஒரு போட்டியும் இல்லை, கிட்டத்தட்ட வந்து 7 டெஸ்ட் போட்டி நடந்திருக்கு. அதில் மழையால் குறுக்கிடப்பட்டு அண்ட் ரிசல்ட் வந்த போட்டி பார்த்திங்கன்னா 4. 2018 ரெண்டு போட்டி வந்து மழை வந்தும் ரிசல்ட் வந்திருக்குது. அடுத்தது 2019 மழை குறுக்கிட்டும் அந்த மேட்ச் நடந்து ரிசல்ட் வந்திருக்குதுன்னா 5. அடுத்தது 2020 மழை குறுக்கிட்டும் அந்த மேட்ச் ஃபுல்லாக நடந்திருக்குது, அது 5 மேட்ச். 2021 2 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்குது, அதுவும் பேண்டமிக் காலகட்டத்துக்கு இடையிலையும் டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் மழை குறுக்கிட்டுருக்கு, ஆனால் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பாருங்களேன், 7 மேட்ச் நடக்கும் அதில் 4, 7 மேட்ச் நடக்கும் 2 பரவாயில்ல, ஆனால் 6 மேட்ச் நடக்கும் அதில் 5 மேட்ச்சில் மழை வரும். 6 மேட்ச் நடக்கும் ஒரு வருஷத்தில், அதில் 5 டெஸ்ட் மேட்ச்சில் வந்து மழை வரும். ஸோ இப்படி தான் பாதிக்கு பாதிலாம் கிடையாது, 50-50 கிடையாது, 90% ஆஃப் மேட்சஸ் டெஸ்ட் மேட்சஸில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளுங்கிறதுனால வந்து அந்த 5 நாளுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு நாள் மழை வருது. அந்த மாதிரி தான் வந்து இங்கிலாண்டோட ஒரு டிப்பிக்கல் சம்மர் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் இந்த மழை எந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொடுமையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 2018 லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்சில் Day 1 மழை வருது, அதுக்கு முன்னாடி டாஸ் போட்டுட்டாங்க. விராட் கோலி என்ன பண்ணிட்டாரு, சரி ஓகே லார்ட்ஸில் தான் ஆடப்போகிறோம், இன்னொரு ஸ்பின்னர் குல்தீப் யாதவோட போயிட்டார். ஸோ மழை வந்து அந்த ஒட்டு மொத்தமாக அந்த மேட்சையே கொலாப்ஸ் பண்ணி Day 1 கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. டீம் இந்தியா வந்து அதில் வந்து ரொம்ப மோசமாக ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற மாதிரி வந்து மோசமாக அவுட் ஆகிறாங்க. குல்தீப் யாதவை ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு, ஏன்னா மழை பெய்யுது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சு ஒரு மாதிரி வந்து ஈரம் ஆகுது, ஸ்பின்னரை ஏன் கொண்டு வந்தோம் ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க வைக்கிற அளவுக்கு ஒட்டு மொத்தம் மழை வந்து எல்லாத்தையுமே தகர்த்துருச்சு. அதுக்கப்புறம் டீம் இந்தியா வந்து அடுத்த மேட்ச்சில் எழுந்து வந்தாங்க, ஆனால் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் டீம் இந்தியா இப்படிப்பட்ட ஒரு தோல்வி செஞ்சதுக்கப்புறமா 2-0 பின்னடைவு அடைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நிறைய சீரீஸ். அடுத்தது வந்து இங்கிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா 2019 ஆஷஸ் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஸில் நடந்த மேட்ச்சில் மழையின் காரணமாக தான் ஆல்மோஸ்ட் அந்த ஆட்டம் வந்து ஒரு மாதிரி திரும்பின தான் நான் பார்க்குறேன். ஸோ மழை Day 1 வந்து வாஷ் அவுட் ஆகிருந்தது. அடுத்தது வந்து இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2020 வேர்ல்டு டெஸ்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா Day 4 ஆல்மோஸ்ட் வாஷ்ட் அவுட், ஆனால் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் சவுத்ஹாம்ப்டன் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ரொம்ப மோசம். Day 1 கொஞ்சம் மேட்ச் நடந்துச்சு, Day 2 கொஞ்சம், Day 3 Day 4 வாஷ் அவுட்டு, Day 5 சுத்த மோசம். அந்த டெஸ்ட் மேட்ச்சே ட்ரால முடிஞ்சுது. அதே போல் இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் 3rd டெஸ்ட் மேட்ச் சவுத்ஹாம்ப்டனில் ஸோ மழையின் காரணமாக என்னெல்லாம் அரங்கேறணுமோ அதெல்லாம் அரங்கேறிடுச்சு. கிட்டத்தட்ட அங்கே நடக்கிற ஒரு வரா சொன்ன மாதிரி ஒரு 80% ஆஃப் டெஸ்ட் மேட்சஸ்க்கு மழையின் காரணமாக மேக்ஸிமம் தடைபடும். அப்படி இல்லைன்னா அது எதுவும் மேட்சோட ரிசல்ட்டையே மாற்றி அமைக்கும். ஸோ மேட்சோட ரிசல்ட் மட்டும் கிடையாது, பிளேயிங் 11 அண்ட் டாஸ் எல்லாத்தையுமே வந்து மழை தீர்மானிக்கும். Day 1 அப்படிங்கிறத தாண்டி Day 3 மழை வந்தால், Day 4 மழை வந்தால் அதை நிலவ வச்சு தான் வந்து ஸோ டீமையும் செலக்ட் பண்ணுவாங்க அண்டு டாஸை வின் பண்ணி பேட்டிங்காக பவுலிங்காங்கிறதையும் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்றக்குள்ள சீக்கிரமாக ரஷ் பண்ணி மேட்ச் முடிக்கிறதுக்குள்ளேயும் பார்ப்பாங்க. ஒரு டீம் மழை வந்துச்சுன்னா கொஞ்சம் காலி ஆயிரும் அப்படிங்கிறதுனால. அது ODI கிரிக்கெட் ரொம்ப மோசம். ODI கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2017 மழை குறுக்கிடப்பட்டு கிட்டத்தட்ட 6 போட்டிகள் நடந்திருக்குது, ஆனால் மழையால் கைவிடப்பட்ட போட்டிகள் 3.
அதுக்கப்புறம் 2018 மழையால குறிக்கப்பட்ட போட்டிகள் ரெண்டு. நல்ல வேலை எந்த போட்டிகளும் வந்து மழையால கைவிடப்படலை. 2019 மழையால குறிக்கப்பட்ட போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா 7, மழையால கைவிட போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா 5. அந்த 5 போட்டிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்பில் நடந்த 5 போட்டிகள். வேர்ல்டு கப் ஈவெண்ட் எவ்வளோ பெரிய ஒரு ஈவெண்ட். போன வருஷம் டீம் இந்தியா தான் மழையினால் பாதிக்கப்பட்ட டீமில் மிக முக்கியமான ஒரு டீம் அப்படின்னு இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் நினச்சிப்பாங்க. ரிசர்வ் டேல வந்ததுனால டீம் இந்தியா வந்து மேட்சை விட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் ரசிகர்கள்கிட்ட இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இதில் பாதிக்கப்பட்டதுன்னா ஒவ்வொரு டீமும் சொல்லலாம், பாகிஸ்தான் ஓரளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. 2020 அந்த அளவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை, மழையால் கைவிடப்படவும் இல்லை, ஆட்டம் நடக்கவும் இல்லை. ஏன்னா பேண்டமிக் காலகட்டங்கிறதுனால, இல்லைனா வந்து இங்கேயும் ஒரு 7 போட்டி அங்கே ஒரு 7 போட்டி அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும். அதுலேயும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா நியூசிலாண்டும் ஆஸ்திரேலியாவும் வந்து செமிஃபைனலுக்கு போகவே இல்லை. இவங்களுக்கு மழை அதிகமாக வந்ததுனால பங்களாதேஷுக்கு அது ரொம்ப ஈஸியாகி பங்களாதேஷ் வந்து அடுத்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட செமிஃபைனலுக்கு போனாங்க. ஸோ இந்த மாதிரி சினரியோஸ் தான் வந்து அங்கே வந்து போய்கிட்டு இருக்குது. அடுத்து 2020 வந்து மழையால் கைவிடப்பட்ட போட்டி அப்படின்னா வந்து பாகிஸ்தான் வர்சஸ் இங்கிலாந்து சவுத்தாம்ப்டன், சாரி வேர்ல்டு ட்ரஃபோர்டு T20 மேட்ச். அது வந்து ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் ஜெயிக்க வேண்டிய மேட்ச், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து இங்கிலாந்து வந்து சேவ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு 80% ஆஃப் போட்டிகள் வந்து மழையின் காரணமாக நடக்கும். ஆனால் மழை இல்லாத இங்கிலாந்து கிரிக்கெட் கிடையாது, மழை இல்லாத இங்கிலீஷ் சம்மர் கிடையவே கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஃபேன்ஸுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. மழை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் ஓகேங்களா. சவுத்தாம்ப்டனில் மேட்ச் நடக்குது, இங்கிலாந்தில் மேட்ச் நடக்குது, டெஸ்ட் மேட்ச் நடக்குது, ஃபைனல் நடக்குது அப்படின்னாலுமே அப்போவே யோசிச்சது தான் கண்டிப்பாக ஒரு 2 நாள் ஆச்சும் இல்லை 1.5 நாள் 1 நாளாச்சும் மழை இருக்கும், இல்லை விட்டு விட்டு விட்டாச்சும் மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எதிர்பார்த்தது. ஸோ அதில் எனக்கு எந்த விதமான சர்ப்ரைஸும் இல்லை. ஆனால் மழை மொத்தமாக வந்து வாஷ் அவுட் பண்ணிடவும் கூடாது. இன்னொன்று, மழை ஒருவேளை வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு 100% ஒரு 75% ஒரு தெரிஞ்சிருச்சுன்னா பிளேயிங் லெவலில் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ விராட் கோலி வந்து 2 ஸ்பின்னரோட போகாமல் மேபி 1 ஸ்பின்னரோட கூட போவாரா, மாற்றங்கள் இருக்குமா, ஜடேஜாவா அஸ்வினா இல்லை யாராச்சும் ஒருத்தவங்களோட போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ஹனும விஹாரிங்கிற ஒரு பேட்ஸ்மேனோட போவாரா, அந்த பக்கம் வந்து அவங்க ஒரு 4 ஃபாஸ்ட் பாலரோட வருவாங்களா தெரியலை. மழை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை வரும் தான், ஆனால் எத்தனை நாள் வரும் நாம் என்ன சொன்ன மாதிரி வெயிட் பண்ணுங்கள். 5 நாள் இருக்குது, மேபி 22ஆம் தேதியில் அன்றைக்கி நம்ம ஒரு வெதர் ரிப்போர்ட் பார்க்கும்போது அன்றைக்கி ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கலாம். வேண்டிக்கோங்க, ஃபுல் மேட்ச் நடக்கணும்னு வேண்டிக்கோங்க ஓகேங்களா. இந்த வீடியோ இதோட நிறைவடையுது. அண்ட் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்க பழகிக்கோங்க. ஸோ அது ரொம்ப நல்லது உங்களுக்கும் உங்களோட ஹார்ட்டுக்கும் ஓகேங்களா. அண்ட் மறக்காமல் பிளாக்ஷி ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி மதியம் 2 மணிக்கு இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், கால் பண்ணி நீங்கள் பேசுங்கள் கீழே தெரிகிற அந்த நம்பருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஸோ டாஸை பற்றி, மழையை பற்றி, டீம் இண்டியாவோட பேட்டிங்கை பற்றி, நியூசிலாண்டோட பவுலிங்கை பற்றி எல்லாத்தையும் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் முடிகிற வரைக்கும் மதியம் 2 மணிக்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஹாய் கேள்வி மட்டும் தான் இப்போ நீங்கள் பேச போகிறீங்க ஓகேங்களா. உங்களுக்கு கருத்துக்கள் தான் பதிவு பண்ண போகிறீங்க, டீம் இண்டியாவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண போகிறீங்க. அண்டு பார்க்கலாம், அண்டு பேசலாம், நிறைய பேசலாம் ஓகேங்களா. அண்ட் பேசலாம் ஓகேங்களா.